நான் RX100 தாங்க, இந்த வண்டி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே RX100 எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், அசார் லைட்லாம் போட்டிருக்காங்க, பேட்டரி எல்லாமே புதுசுங்க, ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லா ரிலீஃபாக தான் இருக்குது. முடிவு பார்க்குங்க, ரோடே கத்துதுங்க, அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ராடிவிங் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்ப்போம்னா RX100 தாங்க, இந்த வண்டி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க இந்த வண்டியை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு இப்பயே ஒரு லைக் போட்டுருங்க 100க்காக. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் RX100 RX135 பைக்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது விண்டேஜ் பைக் இருந்தால் சொல்கிற அப்படின்னு. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களும் உங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு வண்டியை வந்து எடுத்துப்பாங்க சந்தோஷமாக. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, வாங்க இதை அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாங்க. இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே RX100 எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், அசார் லைட்லாம் போட்டிருக்காங்க, பேட்டரி எல்லாமே புதுசுங்க. இதோட ஃப்ரண்ட்டு லுக் பார்த்துட்டீங்க, அப்படியே சைடில் பார்த்துருங்க, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொஞ்சம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா அப்படியே ஓட்டலாங்க. இது பார்த்தீங்கன்னா TN 47 பைக்கு. டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், ரிம்மு வந்து இருக்குங்க, ரிம்லாம் நல்லா தான் இருக்குது, துருலாம் எதுவும் பிடிக்கல. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இன்ஜின்லாம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, எந்த ஆயில் லீக்கோ எதுவும் இல்லைங்க. அப்படியே உங்களுக்கு வந்து செயின் கார்டோடு போட்டு கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து நல்லாயிருக்கு, நல்ல பேட்டர்னோடு இருக்குது, நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம், நல்ல பேட்டர்னோடு தான் இருக்குது. ரிம்மு பார்த்தீங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்குங்க. இதோட பேக் லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரிஜினாலிட்டி பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீட்டிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க, ஹசார் லைட்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக பேட்டரி எல்லாமே புதுசாக இருக்குங்க. RX100 இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா RX100 95 மாடலுங்க, சிங்கிள் ஓனரு, எஃப்சி இல்லை, எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சு, இன்சூரன்ஸ் இருக்குங்க, இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் இருக்குது இப்போதைக்குன்னா, இந்த அடுத்த வருஷம் இந்த மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த வண்டிக்கு லைஃப் டைம் டேக்ஸ் இருக்குங்க, நீங்கள் எஃப்சி பண்ண மாதிரி அவ்வளோ இஷ்யூ இருக்காது. இதை நம்ம வந்து பண்ணிடலாங்க. இது ஸ்பீடாமீட்ரு, இது வந்து என்ன ஒர்க் ஆகும்னா ஸ்பீடாமீட்ரு வந்து வார்ம் கீர் மாற்றினீங்கன்னா ஸ்பீடாமீட்ரு ஒர்க் ஆகும், மற்றபடி லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுங்க, நல்லா தான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வண்டியை கொஞ்சம் ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. வண்டி வந்து ஆன் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங்கெலாம் வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இன்ஜின் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்ஜின் சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேட்டுருவோம், என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இதுதான் இன்ஜின் சவுண்டு, கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. லைட்டாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் டிங்கரிங் வேலைலாம் பண்ணணும், நார்மலாக எப்போ மூளை தான் இருக்குது. கொஞ்சம் இதை பீட் கொஞ்சம் பார்க்கலாம், ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லா ரிலீஃபாக தான் இருக்குது, பண்ண எந்த வைப்ரேட்டும் அவ்வளோ இல்லை, நல்லா ஃப்ரீயாக தாங்க ரிலீஸ் ஆகுது, நல்லாயிருக்கு. ஓகேங்க, இதோட ரைடிங் பொசிஷன் கொஞ்சம் உக்காந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மிரர்லாம் வச்சு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க, இது மட்டும் தான் அசார் லைட் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்காங்க, பேட்டரி புதுசு, நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஓகேங்க, ஆன்பரும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம எடுத்து இப்போ இதை நம்ம ஓட்டி பார்க்கலாங்க ஆன் பண்ணி. ரைடிங் கம்ஃபர்டபுளும் நல்லா தான் இருக்குது, புதுசாக இண்டிகேட்டர்லாம் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது RX100, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வண்டியை நம்ம அப்படியே ஓட்டி பார்க்கலாம். 4 காயிலெலாம் லீக் ஆகிருக்கு, அப்படியே நம்ம மூவ் பண்ணி போகலாங்க. பிரேக்கிங்லாம் நல்லா இருக்குங்க, ஃப்ரண்ட்டு பிரேக் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பவர் இருக்குங்க, நல்லா இருக்குங்க, வண்டி வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பெண்டுலாம் நீங்கள் ஈஸியாக போடலாம்னு நினைக்கிறேன், நல்லா தான் வருது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4-speed கீருங்க, RX100 4-speed கீரு, ஆனால் 100 கிடைக்கிறதே இப்போலாம் கஷ்டமாக இருக்குங்க. வீடியோ வேறு போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நிறையா பேர் வண்டி கேட்டுகிட்டே இருக்கீங்க RX RX-னு, இருந்தால் போட்டுருவேங்க, கொஞ்சம் இல்லை அப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் இல்லைங்க, கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது. மறக்காமல் என் இன்ஸ்டா ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்க வண்டியெல்லாம் வீடியோ போட முடியாமல் இருந்ததுன்னா ஸ்டோரி போடுவேன், அதை பார்த்து அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்ககிட்ட ஒரு நார்மல் வீடியோ வண்டி ஆன் பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோவாக நீங்கள் கிளிப் கிளிப்பாக வாங்கி நீங்கள் வாங்கிடுங்க. மறக்காமல் உங்கள் வண்டியை விற்கணுன்னா மறக்காமல் வந்து
என் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுலேயே ப்ரைஸு, ஃபோன் நம்பரும் எல்லாமே கொடுத்துட்றேன். பட் அப்படி இருந்தாலும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை ப்ரோ, ப்ரைஸ் சொல்லுங்கள், ப்ரைஸ் சொல்லுங்கண்ணே, அதுலேயே அப்படியே போட்டிருப்பேன். நீங்கள் மறக்காமல் இல்லை, அவங்களுக்கே கால் பண்ணி போயிருங்க. ப்ரைஸ் நான் போடலைன்னா அவங்களுக்கு கால் பண்ணியே கேளுங்க என்ன ப்ரைஸ் வருதுன்னு. ஓகேங்க, இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன்னு என்னை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்க, இந்த வண்டி ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். மற்றபடி எந்த ஜர்க்கும் ஆகலைங்க. இப்போ வரைக்கும் நான் ஓட்டிகிட்ருக்கேன் சும்மா, நம்ம அப்படியே நார்மலாக கேஷுவலாக ஓட்டிகிட்ருக்க மாதிரி எந்த விஷயம் இல்லை. வலிச்சு பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தாங்க இருக்குது. கண்ணாடிலாம் இருக்குது, ஹெல்மெட் ஆனாக இருக்கான்னு கூட பார்க்கலாம் போல். ரோடே கத்துதுங்க, அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு, எந்த இஷ்யூவும் இல்லை. இதோட வண்டியோட டீடைல் ஃபுல்லாகவே நான் சைடில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்குங்க. நமக்காக வந்திருக்காங்க, ப்ரோ என் வண்டியை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக டைம் ஒதுக்கி, சரி நீங்களே வரீங்க வாங்க ப்ரோ, உங்களுக்காக உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் லொக்கேஷனை ஷேர் பண்ணி வண்டி வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அவர் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க. ஆல்மோஸ்ட் வண்டி ஓட்டி பார்த்தாச்சுங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் அது பாட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க்கெலாம் எந்த பெண்டும் இல்லை, அது பாட்டு ஸ்மூத்தாக போகுதுங்க. நம்ம எடுத்து அப்படியே ஓட்டலாம். எஃப்சி மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன். வார்ம் கீர் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகும், ஹார்ன்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அப்படியே ஒரிஜினாலிட்டே வச்சுருக்காங்க ஹார்னு, எல்லாம் பேட்டரிலாம் மாற்றிருக்காங்க. பேட்டரி வாரண்டி இருக்கான்னு தெரியல. ஓகேங்க, இந்த வண்டியை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓட்டியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும், இது ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடலாம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 ப்ளஸ் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 85K வரும். பேசுகிற விதத்தில் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. நான் நிப்பாட்டி பேசுகிறத நான் வண்டி ஓட்டியே சொல்லிடுறேன். பேசுகிற விதத்தில் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க, உங்கள் தரமாக தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, அங்கே போய் பேசிக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம வந்தாச்சு, நிறையா சுற்றியாச்சு, எந்த விஷயமும் தெரியல. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 4-speed கீர் தாங்க, 4-speed கீர் தான். ஆல்மோஸ்ட் த லெஜெண்டை ஓட்டியாச்சுங்க. ஓகே, ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. RX100 நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பவர் வேணுமோ கொஞ்சம் இருக்குது, நீங்கள் வேணா டியூன் பண்ணி நீங்கள் மாஸ் காட்டிக்கலாம். லவ் யூ காய்ஸ், அடுத்த வண்டியில் சந்திக்கிறேன், அடுத்த லெஜெண்ட் கூட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். பில்டப் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.